வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நிஃப்டி 12,000 கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா 900,000 ருபீஸ் அந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் NSK market trader. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்க்கலாம். அது மூலிமா மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லடி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இது போக கமாடிட்டிக்கு வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் டெய்லி. இதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லடி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மார்க்கெட்டில் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணோம். அப்சர்வ் பண்ணதில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஓப்பனிங் 12,000 மேலே மார்க்கெட் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. நேற்று மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி வாலடைல், பயங்கர மூவ்மெண்ட். ஒரு 100 பாயிண்ட் ரேலி நேற்று ஹெவியாக 2 டைம்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு. மார்க்கெட் வந்து 11,900 பிரேக் அவுட் பண்ணும், மறுபடியும் 850 போகும், மறுபடியும் 950, மறுபடியும் 800, மறுபடியும் 900 ரெக்கவரி. இந்த மாதிரி நேற்று சரியான வாலடைல், சூப்பரான வாலடைல். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இன்ட்ராடே ட்ரேடர்ஸை நேற்று வந்து காலி பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி எலெக்ஷனை நம்பியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பாசிட்டிவாக வந்து அமைஞ்சிருக்கும். ஏன்னா நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜோ பைடன் 2020 US எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதில் நேற்று ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோ பைடன் அவங்க வந்து நியூவாக வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு லீடிங்கில் 264 லீடிங்கில் போய்கிட்டு இருக்காங்க அகேன்ஸ்ட் டு டொனால்ட் ட்ரம்ப். ஸோ லுக்கிங் லைக் கம்மிங் எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோ பைடன் ஜெயிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. மோர் தென் 50% ஆஃப் ஓட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் வந்து இப்போதைக்கு சுச்சுவேஷன் படி ஜோ பைடன் சைடு தான் இருக்குது. ஸோ moreover it looking like Joe Biden will be the new president of USA. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன், இந்த கவுண்டிங் எப்படி நம்ம இந்தியன் எலெக்ஷன் இருக்கோ அதே மாதிரி US எலெக்ஷனும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதனுடைய இம்பேக்ட்ஸ் வந்து நமக்கும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அங்கே யார் பிரசிடென்ட் வர்றாங்களோ அதுக்கேற்ற நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா டீல்ஸ் நிறையா ஒர்க் அவுட் ஆகும். அது மூலிமா நம்மளுடைய க்ரோத் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க பெரிய கண்ட்ரின்றனால நல்லாவே க்ரோத் இன்க்ரீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் 12,000 கிட்ட அந்த 12,000 ரேஞ்ச் வருதோ அப்போல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டில். இந்த ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா 12,000 ரேஞ்ச் கிட்டக்க நிறையா டைம் ட்ரை பண்ணிச்சு. நம்ம அப்போல்லாம் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் அப்லோட் பண்ணையில் 12,000 வந்து பிரேக் அவுட் பண்ணணும்னா ஸ்ட்ராங்கான ஒரு நியூஸ் வேணும். ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் இருந்தால் தான் நிஃப்டியால் 12,000 பிரேக் அவுட் பண்ண முடியும். இல்லாட்டினா எப்போல்லாம் 12,000 பிரேக் அவுட் பண்ணாலும் ஒரு 30-40 பாயிண்ட் மேலே ஏறிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் தான் வரும். கீழே தான் வந்து போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி சொல்லல 11,500 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி வந்து கொடுத்துச்சு. அடுத்து நாங்கள் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்ன எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்றைக்கி ஓப்பனிங் 10 o'clock பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம நிஃப்டி ஏறிச்சு. அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ரூபி வந்து ஓப்பன் ஆச்சு. ரூபி அகெயின்ஸ்ட் டாலரில் ரூபி வந்து நல்லா வந்து ஒரு 40 பைசா டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ ரூபினுடைய மதிப்பு இன்க்ரீஸ் ஆனனால டக்குன்னு மார்க்கெட் ரைஸ் ஆகி 12,100 ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஏறிட்டு மார்க்கெட் வந்து இறங்குச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கே 12,000 மேலே ஓப்பன் ஆச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி ஆப்ஷனில் இறங்கலாம். பட் ஆனால் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா ரிசல்ட் டைமில் நேற்று வந்து ஹெவி வால்டைல் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு வால்டைல் கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சேஃப்டியாக தான் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு, எக்ஸ்பைரி ட்ரேடிங் வந்து கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்றனால பார்த்து பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணோம்னா 12,000 கால் ஆப்ஷனை வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லாட், 2 லாட் வந்து எடுத்த போர்ஷன்லேயே கட் பண்ணிட்டோம். ஹெவி வால்டைல் காரணம் அந்த ரேஞ்சிலே ரொம்ப ட்ராவல் ஆச்சுன்றனால 2 லாட் மட்டும் கையில் வச்சுருந்தோம். 2 லாட்ஸை வச்சுட்டு 75 பை பண்ணால் 95 பார்த்தீங்க அப்படின்னா சடனாக எங்களுக்கு ஒரு ஸ்பைக்கு கிடச்சிச்சு. அதில் கவர் பண்ணோம். ஸோ ஆவரேஜ் ஆகி 85 வந்து எங்களுக்கு வந்து இப்போ காட்டுது. ஸோ 4 லாட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த இதில் க்ளோசிங் ட்ரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா 3,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1,000 ருபீஸ் ப்ராஃபிட்ஸ் தான் ஆக்சுவலி ரொம்ப நேரமாக போய்கிட்டே இருந்துச்சு. இந்த 10 o'clock மூவ்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வந்துச்சு. 10 o'clock அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்துட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பைக்கில் ஏறிச்சு. அதான் இந்த ரூபி வந்து ஓப்பன் ஆனது. ஸோ ரூபி ஓப்பன் ஆனது யூஎஸ்க்கு அகேன்ஸ்டில் ஓப்பன் ஆகல, நல்ல ஃபேவரபுளாக ஓப்பன் ஆச்சுன்றனால பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த சமயத்தில் மார்க்கெட் 100க்கு மேலே நாங்கள் எடுத்த 12,000 கால் ஆப்ஷன் இன்றைக்கி எக்ஸ்பைரி மூவ் பண்ணிச்சு. அந்த மூவ்மெண்ட்டை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நாங்கள் க்ளோசிங் வந்து பண்ணோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் சூப்பரான பாசிட்டிவாக இருக்கும். ஜோ பைடன் கன்ஃபார்ம் ஆகிட்டாரு அப்படின்னா இன்னமும் வந்து ஏறத்தான் செய்யும். பட் ஆன் த சைடு இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்பிஐனுடைய இது வந்து மொரட்டோரியம் இதை பற்றி ஒரு கேஸ் வந்து அதுவும் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுவும் நல்ல விஷயமா அமைஞ்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் நிறையாவே வந்து ஏறும். இல்லாட்டி அப்படின்னா மார்க்கெட் வந்து அதனுடைய இம்பேக்ட் இருக்கும். அதாவது பேங்க் நிஃப்டி ஏதாச்சும் இறங்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நேற்று ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது, பேங்க் நிஃப்டியும் வந்து கொஞ்சம் இம்பேக்டிங்கில் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து நேற்று ஹெவி வால்டைல் நிஃப்டி இருந்தாலும் நிஃப்டி ரொம்ப ஃபேவரபிள் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக ஸ்ட்ராங்கான ட்ரெண்டில் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் நல்லாவே ரைஸ் ஆகி நியூ ஹை போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நேற்றுலாம் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆக்சுவலி பையிங் ட்ரெண்ட் வந்து காட்டுச்சு. ப்ரீவியஸாக அது வரைக்கும் நேற்று வரைக்கும் செல்லிங் ட்ரெண்டில் இருந்தது. நேற்று எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்டாக மாறிச்சு. ஸோ ட்ரெண்டும் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டோம். அதே சமயத்தில் இந்த பையிங்கும் வந்து பிரேக் அவுட்டும் கிடச்சிச்சு. பட் ஆனால் பெருசாக வந்து நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கல. பட் ஆனால் மார்க்கெட் வந்து அது மூவ்மெண்ட் கொடுக்காததுக்கு காரணமும் இருக்குது எலெக்ஷன் ரிசல்ட்டு. இந்த மாதிரி சமயங்களில் ரொம்ப வந்துட்டு டெக்னிக்கலை பிடிச்சி நம்ம வந்துட்டு தொங்கிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் ஃபண்டமெண்டல் தான் ரொம்ப பார்க்க முடியும். ஸோ அதனால் ஃபண்டமெண்டலில் வச்சு தான் வந்து கொஞ்சம் ட்ரேடிங் நேற்று பண்ணுறதுனா பண்ணியிருக்கணும். ஸோ இன்றைக்கும் வந்து கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கி ஓப்பனிங்கே கேப் அப்பு எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பையிங் ட்ரெண்டில் க்ரீன் டாட்ஸில் காட்டிகிட்டே இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டும் பையிங் ட்ரெண்டு ஓப்பனிங் நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. மார்க்கெட் பிரேக் அவுட்டும் ஒரு 10 o'clock கிட்டக்க ஸ்ட்ராங்காக கிடச்சிச்சு. அதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படி தான் வந்து நாங்கள் சொல்லணும். ஸோ நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்பணும் இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகணும்னு. டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஃபண்டமெண்டலாக எலெக்ஷன் ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருந்துச்சு, ரூபியும் வந்து ஃபேவரபுளாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு இன்றைக்கி ட்ரேடிங்கை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ட்ரி எப்படி இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.